இன்றைக்கு மரணம் வியாதி பாதுகாவல் என்கிற மூன்று காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிற சில சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இந்த காலத்திலே எல்லாருடைய உள்ளத்திலும் எழும்பி நிற்கின்ற ஒன்று மரணம், அடுத்து வியாதி, அடுத்தது பாதுகாவல். வேதம் இதை குறித்து விரிவாய் பேசுகிறது. நான் சுருக்கமாய் ஓரிரு காரியங்களை உங்களுடைய அறிவு, வேத அறிவு பெருக, சத்தியத்தை அறிகிற அறிவு பெருக, அதனால் விசுவாசம் பெருக, கிறிஸ்துவுக்குள் திடன் உண்டாக பேச விரும்புகிறேன். மரணம் என்பதை குறித்து முதலாவது நாம் பார்க்க வேண்டியது ஒரே முறை மரணம். எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இந்த உலகத்திலே ஒரு பிறப்பு, அந்த மனிதனுக்கு ஒரு இறப்பு, இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறது. வேத புஸ்தகத்தில் சிலரை இறந்த பிறகு கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அப்புறம் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார்கள், திரும்ப மரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கேசஸ்க்கு தான் ரெண்டு மரணங்கள். மற்றபடி பொதுவாக மனிதனாய் பிறந்தவனுக்கு ஒரே மரணம், அதுக்கு பிறகு அவன் ஜென்மங்கள் எடுப்பது இல்லை. அவனுக்கு நியமிக்கப்பட்ட நித்தியத்துக்குள் அவன் பிரவேசித்து விடுவான், பிறகு நியாய தீர்ப்பு உண்டு, அப்புறம் அந்த நியாய தீர்ப்பின்படியே அவனுடைய நித்தியத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். எனவே மரணம் என்பது ஒரே முறை நடப்பது, அது இந்த உலக வாழ்வில் வாழ்வுக்கு முடிவு கட்டுவது. அதை அறிந்து கொள்வோமாக. இனி இருவித மரணங்கள், எல்லாருக்கும் ஒரே மரணம் தான், ஆனா அந்த மரணம் என்ன விதத்தில் இருக்கும் என்பதில் இருவித விதங்கள் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்து லூக்கா 16 அதை அழகாய் சொன்னார். 22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் அபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இது லாசருவின் மரணம். இது என்ன மரணம்? சங்கீதம் 116:15 சொல்லி இருக்கிறது போல, பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இது என்ன மரணம்? வெளிப்படுத்தல் 14:13 சொல்லி இருக்கிறது போல, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் இந்த மரணத்தோடு தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். எனவே இந்த லாசருவின் மரணம் ஒரு நீதிமானின் மரணத்தை காட்டுகிறது, பரிசுத்தவானின் மரணத்தை காட்டுகிற எடுத்துக்காட்டாக இருக்கின்றது, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இப்படி மரணம் ஒன்றுதான், ஆனால் அந்த மரணத்தை சந்திக்கிறதிலே இந்த லாசருவை போல இந்த உலகத்தில் கர்த்தர் தந்திருக்கிற வேத வசன நீதியை பின்பற்றி நீதிமானாய் மாறி இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டு இயேசுவின் வசனத்தால் தேவனிடத்தில் நீதியை பெற்று விசுவாசத்தால் வரும் நீதியை பெற்று வாழ்ந்து வெற்றியாய் ஓட்டத்தை முடித்தால் தேவதூதர்களால் நம்முடைய ஆத்துமா பரதீசிலே ஆபிரகாம் அடியிலே இளைப்பாறும் ஸ்தலத்திலே கொண்டு சேர்க்கப்படும். அங்கே அது பத்திரமாய் காத்திருக்கும். இயேசுவின் வருகையிலே உயிர் பெற்று இயேசுவை சந்திப்போம். அதன் பின்பு நித்தியத்திலே என்ன நடக்கும் என்று பைபிள் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு நிறைவேறும். முடிவிலே பிதாவானவரோடு இயேசுவோடு பரம எருசலேம் பட்டணத்திலே நாம் நித்திய நித்தியமாய் மகிழ்ந்து மகிமையோடு வாழ்வோம். அல்லேலூயா. அடுத்த விதமான மரணம் என்ன என்று கேட்டால், லூக்கா 16:22 கடைசி பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். ஐஸ்வர்யவானுடைய மரணம் அடுத்த விதமான மரணம். அவனுக்கு அவன் மரித்தான், பெரிய அடக்காராதனை நடந்தது. அநேகர் அவனை போற்றி பேசி இருப்பார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் கண்ணை திறந்தது பாதாளத்திலே. பாதாளத்திலே வேதனை அடைய தொடங்கிவிட்டான். இதுதான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படாதவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மரணம் டைரக்டா பாதாளத்திலே கொண்டு செல்லுகிறது. இந்த பாதாளத்தில் அவர்கள்
வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்று வெளிப்படுத்தல் 21 சொல்லப்பட்டிருக்கிறதான சாரி வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்திலே 11 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அந்த சம்பவம் வரைக்கும் பாதாளத்திலே வேதனைப்படுவார்கள் அப்புறம் கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்பி வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து நியாயம் தீர்த்து மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அக்கினியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற நித்திய ஆக்கினை ஸ்தலத்திலே எட்டர்னல் டார்மெண்டிங் பிளேஸிலே அவர்கள் பங்கடைவார்கள் அவருடைய வேதனைக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா இதுதான் இருவித மரணங்கள் அப்ப ஒரே ஒரு மரணம் மனிதனுக்கு இருக்கிறது அதை இருவிதத்தில் தான் அவன் சந்திக்க முடியும் ஒன்றில் நீதிமானாக அல்லது அந்த தேவ நீதியை பெறாத மனிதனாக ரெண்டில் ஒன்றுதான் இனி மூன்று மரணங்கள் மனிதனுக்கு இருக்கிறது ஒரே மரணம் ஒரே முறை மரணம் இருவித மரணங்கள் இப்பொழுது மூன்று மரணங்கள் ஒன்று இந்த சரீரத்துக்கு வருகிற மரணம் ஆதியாகமம் 3:19 கர்த்தர் சொன்னார் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் இந்த சரீரமாகிய மனிதன் மண்ணாயிருக்கிறான் அவன் மண்ணுக்கு தான் திரும்புவான் என மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்ப இது பூமிக்குரிய கூடாரம் பூமியில் வாழும்படி இந்த ஆத்துமா நமக்குள் இருக்கிற ஆத்துமா வாழ்வதற்காக பூமிக்குரிய கூடாரமாய் நமக்கு தரப்பட்டதுதான் இந்த சரீரம் இது பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த சரீரம் ஆத்துமா அந்த சரீரத்திலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது இது ஜீவனற்றதாய் மாறுகிறது அது தன் மண்ணுக்கு திரும்புகிறது இதுதான் சரீரத்தில் நடக்கக்கூடிய மரணம் அடுத்து மனிதனுக்கு ஆவிக்குரிய மரணம் என்று ஒன்று இருக்கிறது எபேசியர் 2:1 பாவங்களாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் பாவத்திலே அக்கிரமத்திலே யார் அகப்பட்டார்களோ அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் அது இந்த ஆத்துமா உள்ளான மனிதன் அந்த உள்ளான மனிதன் ஜீவனற்றதாய் இருக்கிறதை சொல்லுகிறது படைத்தவரோடு தொடர்பை இழந்து பாவத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்து காணப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆத்மீக மரணத்துக்குள் இருக்கிறது அடுத்ததாக இரண்டாம் மரணம் என்று ஒன்றை குறித்து வேதம் சொல்லுகிறது சரீர மரணம் ஆவிக்குரிய மரணம் இரண்டாம் மரணம் இரண்டாம் மரணத்தை குறித்து வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் அப்போ இப்படி தேவநீதியை தரிக்காதவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் பாவமற கழுவப்படாதவர்கள் வசனத்தின் சத்தியத்திலே நடக்காதவர்கள் இவர்களெல்லாம் அடைய போகிற ஆக்கினை அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம் அதுதான் அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் அது நித்திய ஆக்கினை ஸ்தலம் சோ மூன்று மரணங்கள் யாருடைய ஆவிக்குரிய ஆத்மாவிலே அந்த ஆவிக்குரிய மரணம் சம்பவித்திருக்கிறதோ அவர்கள்தான் இரண்டாம் மரணத்திலே அந்த அக்கினி கடலிலே போவார்கள் அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம் அப்போ பாருங்கள் நாம் ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு விட்டால் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி சம்பாதித்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டால் அவரோடு உடன்படிக்கை செய்தலாகிய தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் அவருடைய பரலோக முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தொடர்ந்து விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகி இயேசுவோடு இணைந்து வாழ்ந்தால் சபை ஐக்கியத்தில் நாம் ஒன்றுபட்டிருந்து அப்போஸ்தல உபதேசத்திலே அந்நியோன்யத்திலே அப்பம் பிட்கதிலே ஜபத்திலே தரித்திருந்தால் கிறிஸ்துவின் சாயலை அனுதினமும் தரித்து பரிசுத்தமாகி பூரணராகுதலுக்கு நேராய் கடந்து சென்றால் கட்டாயம் கட்டாயம் நம்முடைய சரீர மரணத்தின் பொழுது நாம் அந்த ஆவிக்குரிய மரணத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கிறதுனால இரண்டாம் மரணத்தையும் ஜெயித்தவர்களாய் இருக்கிறதுனால நமக்கு சரீர மரணம் ஏற்படும் பொழுது பரதீசிலே சென்றடைவோம் அல்லேலூயா ஆகவே அன்பர்களே இன்றைக்கு மரணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை ஜீவன் இருக்கின்ற இந்த வேளையில் ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை
நம்முடைய சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொள்வோமாக. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். மனிதன் செய்த அத்தனை பாவங்கள் அக்கிரமங்கள் அவைகளினால் தான் அவருடைய ஆத்துமா இன்றைக்கு மரணத்தில் இருக்கிறது. அந்த பாவத்தை அக்கிரமத்தை அகற்றி மனித ஆத்மாவை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க வேண்டி இயேசு கிறிஸ்து சகலருடைய பாவங்களை அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவன் தந்தார். அல்லேலூயா. இந்த இயேசுவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வசனத்தை கை கொண்டு இயேசுவின் ஆவியை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். அது இன்றைக்கு இலவசமாய் தரப்படுகிறது. இவைகள் வாஞ்சையோடு கர்த்தரை நோக்கி கேட்டால் இலவசமாய் தருகிறார். எந்த பிரயாசமும் நீங்க செய்ய வேண்டியதில்லை. அவரை நோக்கி கேளுங்கள், அவர் உங்களுக்கு இலவசமாய் தருவார். இதை பெற்றுக்கிட்டோம்னா மரணத்தை பற்றி பயம் இல்லை. என்றைக்கு இந்த சரீரம் மரணம் வந்தாலும், அது எந்த ஆபத்துல வந்தாலும், கொரோனாவில் வந்தாலும், எதுல வந்தாலும் சரி, அதெல்லாம் தேவ திட்டம் தீர்மானம். ஆனால் நமக்கு பயம் இல்லை, நமக்கு நஷ்டமும் இல்லை. நாம் இங்கே கண்ணை மூடினால் அடுத்த வினாடி பரதீசிலே இந்த பூமியை விட பன்மடங்கு மேன்மையான பூரண சமாதானம் உள்ள இளைப்பாறுதல் நிறைந்த மன மகிழ்ச்சி நிறைந்த பரதீசிலே நாம் இருப்போம். ஆகவே தேவ ஜனமே, இன்றைக்கு உலகமெல்லாம் மரண ஓலம், மரண செய்திகள் நம்மை திடுக்கிட வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. யார் இந்த நிலையில் இல்லையோ, இன்று நாளைக்கு அல்ல, இன்றைக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பிரசங்கம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்க உள்ளத்தை இயேசுக்கு நேரா தரவங்க. இயேசுவே, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், நீர்தான் என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தீர், நீர்தான் சிலுவையில எனக்கு பாவம் மன்னிப்பாகி மீட்பை நீ சம்பாதித்து வைத்திருக்கிறீர், தாருமையா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஐயா என்று கூப்பிடுங்க. இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். உங்க உள்ளத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்க ஞானஸ்நானம் எடுக்க அர்ப்பணிங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, வசனத்தின் வழி நடவுங்கள். ஏன் இன்றைக்கு அந்த தீர்மானம் செய்து கொள்ளக்கூடாது? மரணத்தை பற்றி பயம் இல்லாமல் வாழலாமே. நிச்சயமாய் இந்த மரணம் என்பது கர்த்தர் சொல்லுகிற வழியில் நாம் நடந்தால் பயப்படுகிறதற்குரியது அல்ல. அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென். அவர் சிலுவையில் தொங்கி மரித்தார். பைபிள் சொல்லுகிறது எபிரேயர் 2:9, இயேசு மரணத்தை உத்தரித்தார். உத்தரித்தார்னா He tasted death. He went through the death. அவரும் அந்த மரணத்தை ருசி பார்த்தார். மரணம் எவ்வளவு கசப்பானது, மரணம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை இயேசு அதன் ஊடாய் கடந்து சென்று ருசி பார்த்தார். 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, இயேசு மரணத்தை பரிகரித்தார். அல்லேலூயா. பரிகரித்தார்னா He abolished death. He destroyed death. அந்த மரணத்தையே அழித்து விட்டார். மரணத்தை பரிகரித்து விட்டார். எந்த மரணத்தை? ஆவிக்குரிய மரணத்தை, இரண்டாம் மரணத்தை. இனி நாம் மீட்கப்பட்டு அங்கே உயிர்த்தெழுந்த பிற்பாடு இனி மரணமே இல்லை, பல ஜென்மங்கள் கிடையாது, ஒரே மரணம், அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு, அதுக்கு பிறகு நமக்கு என்றென்றைக்கும் ஜீவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக இயேசு மரணத்தை பரிகரித்திருக்கிறார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will swallow death forever. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:54 சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. Death is swallowed up in victory. இதுதான் இயேசு மரணத்தை ஜெயித்த ஜெயம். அதை ருசி பார்த்தார். அதை என்றென்றுமா இராதபடி அழிக்க வேண்டி தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா. எனவே இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சீஷர்கள் மரண பயத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. மரணம் என்பது நம்மை கர்த்தரிடத்தில் கொண்டு சேர்ப்பது, மரணம் என்பது நம்மை பூமியை விட மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்லுவது. அதனால மரணத்தை பற்றி திகிலடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டெத் என்று சொல்லுவது புதிய பாட்டில் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நித்திரை என்றுதான் அதுக்கு பெயர். தூங்குகிறது போல ஒரு நித்திரை தான் கிறிஸ்துவுக்குள் நித்திரை.
அதே மாதிரி அடக்கம் பண்ணப்படுதல் என்பது sowing for resurrection உயிர்த்தெழுவதற்காக விதைக்கப்படுதல் அதுதான் மரணம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடக்கம் செய்யப்படுவது என்றால் உயிர்த்தெழுதலுக்காக விதைக்கப்படுதல் விதைக்கப்பட்ட ஒரு விதை வேறொரு மேனியான செடியாய் முளைக்கிறது போல விதைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் இயேசுவின் எக்காலதுனி கேட்கும் பொழுது இயேசு ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது அது வேறு மேனியாய் மகிமைக்குரிய பிரகாசம் நிறைந்த மனிதர்களாய் எழும்பி வருவார்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதுதான் ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்தார் மரணத்தின் கூராகிய பாவத்தை சிலுவையிலே முறித்தார் அதனாலதான் 1 கொரிந்தியர் 15 சொல்லி இருக்கு மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் பலன் எங்கே இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு பாதாளத்தை ஜெயித்தார் உயிர்த்தெழுந்து இன்றும் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அல்லேலூயா 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 அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது சிலுவை மரணத்தினாலே ஜெயித்தார் காலமெல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த மனிதர்களாகிய நம்மை மரண பயத்துக்கு விலக்கி காக்க இயேசு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அல்லேலூயா நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க மரண பயம் ஓடட்டும் அல்லேலூயா இயேசு மரணத்தை ஜெயித்தார் நானும் ஜெயிப்பேன் அல்லேலூயா சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார் சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார் மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார் அமேன் மரண பயத்தினால் அமேன் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு விடுவித்து மீட்டு கொண்டார் அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மரணத்தை குறித்து ஒருவரும் பயப்படாதிருங்கள் கர்த்தர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் இந்த பாடலின் ஒரடியை மட்டும் நாம் பாடுவோமா பிரைஸ் தி லார்ட் சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே தமது சாவாலே வென்று விட்டார் பிரைஸ் தி லார்ட் அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார் சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார் இயேசு சாவாலே வென்று விட்டார் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாவது வியாதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு வியாதி எங்கு பார்த்தாலும் வியாதி அதிலும் கொள்ளை நோயாகிய கொடிய வியாதி இதை குறித்து தான் செய்திகள் இதை குறித்து தான் பரவலாக பேச்சுகள் உள்ளத்திலே திகிலும் பயமும் கொண்டு வருகிற அடுத்த காரியம் வியாதி இந்த வியாதி எனக்கு வந்து விடுமோ என்கிற பயம் திகில் அன்பானவர்களே இந்த வியாதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது முதலாவது வியாதியின் காரணங்கள் வியாதியின் காரணங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 பாவம் வியாதி ஏன் வருகிறது என்று கேட்டால் பாவத்தினால் வியாதி வந்திருக்கிறது ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ஒருவன் மூலமாய் மரணம் வியாதி எல்லாம் வந்தது ஆதாம் செய்த பாவத்தினாலே தான் மரணம் வந்தது வியாதி வந்தது மார்க்கு சுவிசேஷம் 2:9 உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்லுவதோ எது எளிது கப்பர்நகுமிலே கூரை பிரித்து இறக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை பார்த்து கத்தர் சொன்னார் நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்போ இந்த 2 வார்த்தையும் அவர் இணைத்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்னா பாவத்தினாலே இவன் திமிர்வாதக்காரனாய் மாறி வியாதியினால் படுத்திருக்கிறான் அப்போ நான் அவனுடைய பாவங்களை மன்னித்த வேளையிலே அவனுக்கு அந்த வியாதி நீங்கிவிட்டது
அவனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறேன், அவன் எழுந்து போகிறான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்போ இந்த சம்பவத்திலே அந்த வியாதிக்கு நேரடி காரணம் பாவம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகளுக்கு ஒரு காரணம் பாவம். அந்த பழைய பாவத்தினாலே இன்றைக்கும் பாவம் உலகத்திலே நிறைந்து கிடக்கிறது. யார் தங்களுடைய வாழ்க்கை பாவத்துக்கும் மீறுதலுக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அசுத்தத்துக்கும் அநீதிக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதன் விளைவாக மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற அந்த இரண்டாம் மரணம் உண்டு. அது மட்டுமல்ல, சில வேளை வியாதிகளும் வருவது உண்டு, பாவத்தின் காரணமாக வருகிற வியாதிகள். இரண்டாவது பாருங்கள், பிசாசினால் வரக்கூடிய வியாதிகள். சில வியாதிகள் பிசாசு கொண்டு போடுகிற வியாதிகளாய் இருக்கிறது. யோபு 2:7 நாம் படிக்கிறோம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சரீரத்திலே பருக்கள், வியாதி, துன்பம் யார் கொண்டு வந்தது? சாத்தான் கொண்டு வந்து போட்டது. சாத்தான் கொண்டு வந்த பொல்லாத வியாதி. அப்ப சிலருடைய வியாதிகள் பாவத்தினால் வருகிறது, சிலருடைய வியாதிகள் சாத்தானுடைய சோதனையாக வருகிறது. அடுத்தது அந்த கூனி அம்மாவை இயேசு சுகமாக்கின நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அவளை சுகமாக்கும் பொழுது 18 ஆண்டுகளாக இவளை கட்டியிருந்த பலவீனப்படுத்தும் ஆவி, அதை ஆண்டவர் துரத்தினார். ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, அதை துரத்தினவொடனே அவன் முதுகெலும்பு நிமிந்துருச்சு. அந்த முதுகெலும்பு வலி வலி, முதுகெலும்பு பலம் இல்லை, வளைஞ்சு போச்சு, அப்படி அவ சொல்லிட்டு இருந்தது. உண்மையில வியாதி அந்த சரீர பலவீனம் அல்ல, அது ஒரு பிசாசின் கிரியை. அந்த பிசாசின் கிரியை கர்த்தர் அகற்றின உடனே அவள் நிமிர்ந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் பிசாசை துரத்தின உடனே பேச முடியாதவன் பேசினான், கேட்க முடியாதவன் கேட்டான். அப்ப அது காது பிரச்சனை அல்ல, வாய் பிரச்சனை அல்ல, ஒரு ஆவி காதை அடைத்து கொண்டிருந்தது, ஒரு ஆவி பேச முடியாமல் நாவை கட்டி வைத்திருந்தது. இப்படி சில வியாதிகள், சில சரீர கஷ்டங்கள் பிசாசினால் வருகிறது. எல்லாத்துக்கும் மருந்து போட்டா குணமாகாது, எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஏதோ நம்ம பிளான்லயே போனா சரியாகாது. சிலது பாருங்க, பிசாசு துரத்தும் போது அந்த வியாதி ஓடிப்போ. அல்லேலூயா. மூன்றாவது சாபம், பாவத்தினால் வியாதி, பிசாசினால் வியாதி, மூன்றாவது சாபம். உபாகம புஸ்தகம் 28:15 பார்க்கும்போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாமற் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஒரு பெரிய சாப பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 22 சில சாபங்கள் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார். இதெல்லாம் சரீரத்தை பாதிக்கிற வியாதிகள். அப்போ ஒரு கூட்டம் வியாதிகள் சாபத்தினால் வருகிறது, தேவனுடைய சாபம், மனுஷன் காரணத்தோடு போடுகிற சில சாபங்கள், இவைகள் பாதிக்கிறது. காரணம் இல்லாத சாபம் பலிக்காது. ஆனால் ஒருவனை காயப்படுத்தி இருந்தால், வேதனைப்படுத்தி இருந்தால், உள்ளத்தின் வேதனையிலிருந்து அவன் சொல்லுகிற வார்த்தை உன் தலையின் மேல வந்து விடுகிறது. அதனால் சில வேளை வியாதி வரலாம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாதபடினாலே, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிராதபடினால் சாபங்கள் வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சாபம் இதில் ஒரு பகுதி வியாதி. அப்போ சில வியாதி பாவத்தினாலே, சில வியாதிகள் பிசாசினாலே, சில வியாதிகள் சாபத்தினாலே. அடுத்தது தேவ கோபத்தினால், தேவ கோபத்தினால். சங்கீதம் 38:3, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை.
இங்கே அவர் கோபத்தினால் வந்த சரீர கஷ்டத்தை சொல்றாரு பாவத்தினால் வந்த சரீர கஷ்டத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை தேவனுக்கு பிரியமில்லாம நடந்து தேவனுக்கு கோபம் ஊட்டி எரிச்சல் ஊட்டி அப்படி செயல்படும் பொழுது அவருடைய கோபம் வருகிறது அதனால் மாம்சத்தில் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை சங்கீதம் 106:29 தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதினால் வாதை நிறுத்தப்பட்டது அப்ப அந்த கொள்ளை நோய்கள் வாதைகள் இவர்கள் தேவ கோபத்தால் வருகிறது பைபிள் முழுக்க முழுக்க படித்து பார்த்தால் கொள்ளை நோய்களும் வாதைகளும் தேவன் அனுப்புகிறதாக இருக்கிறது இதிலே பிசாசுக்கு ஒரு பங்கு உண்டு என்ன பங்கு பிசாசானவன் மக்களை பாவம் செய்ய தூண்டி 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 அவங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற நல்ல உணர்வுகளை கடினப்படுத்தி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படியே அவங்க மனக்கண்களை குருடாக்கி பாவத்தை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கிறான் தேசத்திலே ஜனங்களுக்குள்ளே பாவம் பெறுகிறது அக்கிரமம் மிகுதியாகும் பொழுது தேவ கோபம் இறங்குகிறது அது தேவனுடைய நீதி தண்டனை கொடுக்கிறார் மூல காரணம் யாரு பிசாசின் கிரியை இந்த பிசாசின் கிரியை தான் பாவத்தை பெருக செய்கிறது பாவம் பெருகும் பொழுது கோபம் வருகிறது தேவ கோபம் வருகிறது அதனால் கொள்ளை நோயும் வாதையும் மனித சரீரங்களை பாதிக்கிறது அல்லது அழிக்கிறது அப்போ இந்த கொள்ளை நோய் தேவ கோபம் அப்போ நமக்கு உடனே ஒரு சிந்தை இப்ப கொள்ளை நோயினால சாகிற எல்லாருமே ரொம்ப தேவ கோபத்தினால் அடிக்கப்பட்டு பாவிகளாயிருப்பார்களோ அப்படி நினைக்க முடியாது கொள்ளை நோயினாலே சில பரிசுத்தவான்களும் சாகலாம் அது தேவனுடைய சித்தம் திட்டம் நாம் என்றைக்கு மரிக்கணும் எந்த வேளையில மரிக்கணும் என்ன காரணத்தினால மரிக்கணும் என்பதை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் அது நிச்சயம் பழையற்பாட்டு காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி மகா வல்லமை உள்ளவர் ரெண்டு மடங்கு எலியாவை விட ரெண்டு மடங்கு வல்லமை உள்ளவர் ஆனால் அவர் வியாதியாயிருந்து மரித்தார் மரித்த அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தது ஒரு வருடம் தாண்டி ஒரு யுத்த சூழ்நிலையிலே இன்னொரு சரீரத்தை சுமந்து வந்தவர்கள் அந்த யுத்த நெருக்கடியில அதை போட்டுட்டு போயிட்டாங்க அது போட்டது எலிசாவின் கல்லறையில போட்டாங்க எலிசாவுடைய பிரேதத்தோடு எலும்புகளோடு அந்த செத்தவனுடைய சரீரம் தொட்ட பொழுது எலிசாவுடைய எலும்புக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு அவனை உயிரோடு எழுப்பினது அல்லேலூயா மரித்து ஒரு வருடம் ஆகியும் எலிசாவின் எலும்புகளுக்குள் தேவனுடைய வல்லமை இருந்தது அந்த வல்லமை ஏன் அவரை குணமாக்கவில்லை அதுதான் தேவ சித்தம் என்று சொல்லுவது வல்லமை இருந்தோடனே எல்லாம் நடத்திடலாம்னு நினைக்க கூடாது தேவன் எல்லாத்திலையும் கண்ட்ரோல்ல இருக்கிறார் அவர் தந்த வல்லமை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் அவர் உதவி செய்வார் எலிசா வியாதியினால் மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அதனால இவர் பொல்லாதவராக இருப்பாரோன்னு சொல்ல முடியுமா இவர் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பார் அதனாலன்னு சொல்ல முடியுமா ஒரு வருஷம் தாண்டியும் அவருடைய எலும்புக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு உயிரோடு எழும்ப செய்தது அல்லேலூயா இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 13:4-5 ஆகிய வசனங்களிலே சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப சீலோவிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்து போனாங்க இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் அதை பற்றி இயேசு சொல்றாரு அந்த கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் செத்தாங்களே அவங்க எல்லாம் பாவிகள் நினைக்கிறீங்களா இல்ல அப்படி அல்ல அதனால உலகத்துல ஒரு அபகடம் ஒரு விபத்து ஒரு கொள்ளை நோய் போன்ற வித்தியாசமான ஒரு மரணங்கள் நடந்த உடனே அவங்க எல்லாம் பாவிகள்னு நீங்க நினைக்காதீங்க அப்படி அல்ல என்று இயேசு கூறியிருக்கிறார் அல்லேலூயா அதனால நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக்ல இது கர்த்தருடைய கோபத்துல வந்தது அதனால இதுல செத்தவங்க எல்லாருமே பாவிகள் அப்படின்னு எடுத்துட முடியாது இதை புரிந்து கொள்ளுவோம் தெளிந்த சிந்தையோடு முன் செல்வோம் சரி அப்போ பாவத்தினால்
சில வியாதிகள் வருகின்றன, விசாசினால் வருகின்றன, சாபத்தினால் வருகின்றன, தேவ கோபத்தினால் வருகின்றன. ஐந்தாவது, இயற்கையாக சில நோய்கள் வருகின்றன. பாவமும் இருக்காது, சாபமும் இருக்காது, பிசாசும் அங்க இருக்காது, தேவ கோபமும் இருக்காது, இயற்கை. ஆதியாகமம் 48:10, முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. இது பிசாசு காரணமா, கோபமா, சாபமா, பாவமா, ஒண்ணுமே கிடையாது. முதிர் வயது, இந்த சரீரம் இந்த உலகத்துல அழியும் தன்மையுடையது. அது வயசு போக போக அது தள்ளாடும், தளரும், அது இயற்கை. அதனால சில சரீர கஷ்டங்கள் வரலாம். கர்த்தருக்கு சோதரம். யோபின் புத்தகம் 30:30, என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்தது. உஷ்ணம் என்பதற்கு ஹீட் என்றும் ஆங்கில சில வெர்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறது. சூடு அதிகமா போச்சு, என்னை கொஞ்சம் பாதிச்சிருக்கிறது. பாருங்க, இயற்கையிலே காலநிலைகள், உஷ்ணம் வந்தா சில பாதிப்பு, பனி வந்தா சில பாதிப்பு, மழையில நனைஞ்சா சில பாதிப்பு, இதெல்லாம் இயற்கை, மனித சரீரத்தினுடைய நேச்சர். யோவான் சுவிசேஷம் 4:6, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இயேசுவுக்கு பூமியில கொடுக்கப்பட்ட சரீரம், அதுவும் நம்மை போல ஒரு சரீரம் தான். அந்த சரீரம் இளைப்படைந்தது, டயர்டானது, டயர்ட். இவ்வளவு பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிற இயேசு, அவருடைய வஸ்திரத்திலே அந்த வல்லமை புறப்படும். மாத்திரமல்ல, அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரனானவர். அப்படிப்பட்டவருக்கும் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட சரீரம், அதுக்கு நேச்சர் இதுதான். அதிகமா பிரயாணப்பட்டு வந்ததுனால டயர்டாயிட்டார். கிணற்றங்கரையில உட்கார்ந்துட்டார். தாகமா இருக்கிறேன் என்று கேட்டார். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, ஒரு மனிதனுக்கு வியாதி வந்தா நாமே முடிவெடுத்துடக் கூடாது. இந்த 5 காரணங்களை சொன்னேன், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தில் நோய்கள் வரும் பொழுது நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். முதல்ல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய ஞான திருஷ்டிகள் எல்லாருக்கும் இல்லை. ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய எளிய வழி, என்ன வியாதி வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், சின்ன வியாதி வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், எது வந்தாலும், முதல்ல நம்மை சுய பரிசோதனை செய்யணும். என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது பாபத்துக்கு இடம் கொடுத்துட்டேனா, அக்கிரமம், அநியாயம், அசுத்தம், அநீதி ஏதாவது என்கிட்ட இருக்கா, அதை ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு திருத்தும். ஆண்டவரே, நான் இதை விட்டு விடுகிறேன், என்ன மன்னிச்சிருங்க, திரும்ப இது என்ன மேற்கொள்ளாம எனக்கு கிருபைய தாங்க என்று மன்னிப்பையும் விடுதலையையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது, சுத்திகரிக்கப்படும் போது, நமக்கு பாவத்தினால் அந்த வியாதி வந்திருந்தா குணமாயிரும் இல்லையா. அடுத்து சாபத்தினால வந்தாலும் அந்த பாவம் மன்னிப்போடு அது முடிஞ்சு போ. இனி ஒருவேளை யோபுவை போல பிசாசின் சோதனை, அதுக்கு நாம எதிர்த்து போராடும். பிசாசின் சோதனைகள் மாற போராடணும். தேவ சித்தம் நிறைவேற அர்ப்பணித்தவர்களாகவும் இருக்கணும். ரெண்டு பக்கம் உண்டு. போராடினாலும் ஆண்டவர் சில காரணங்களுக்காக சில காலம் வரைக்கும் அதை ஒப்பு கொடுத்திருந்தா அது வரைக்கும் பொறுமையா இருப்பார். அப்புறம் அற்புத விடுதலை வரும். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார், 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆனா அவன் நினைச்ச நாள்ல கிடைக்கல, கர்த்தர் குறித்த நாள்ல கிடைத்தது. அது கிடைக்கும். அதனால இந்த மாதிரி பிசாசின் கிரியைகளை எதிர்த்து போராட அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், நாவிலே அந்நிய பாஷை வரத்தை தந்திருக்கிறார். நாம எதிர்த்து போராட, மறுபக்கம் இது கூடாய் தேவ சித்தம் நிறைவேறணும் என்று அர்ப்பணித்தும் ஜெபிக்கணும். தேவ கோபம் என்றால் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற அந்த மன்றாட்டிலே ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நமக்கு இரக்கம் செய்வார். இயற்கையாய் காலநிலையினால், முதிர் வயதினால், சூழ்நிலைகளால் வந்ததாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு இறங்குவார், பலன் தருவார்,
உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சோ நோயினுடைய காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இனி இந்த வியாதியின் முடிவுகள், இந்த வியாதி வந்துருச்சு எனக்கு, நான் இதை சொல்ற நோக்கம் இன்றைக்கு நிறைய பேர் வியாதியில கஷ்டப்படுறதுனால பைபிள் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சிட்டோம்னா அதுவே நமக்கு பலனா மாறிடும். வியாதியுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஒன்று மரணமா இருக்கும், அல்லது சுகம் பெற்று எழும்புவதா இருக்கும். சரிதானே? அப்போ ஒருவேளை வியாதி வந்து அப்படியே மரணத்துக்குள்ள கொண்டு போயிருச்சுன்னு வச்சுங்க, ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பவும் விளக்குகிறேன். அதுக்கு காரணம் ஒன்றில் தேவ தண்டனையா இருக்கலாம், அல்லது தேவ செயலாக இருக்கலாம். இப்ப தேவ தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 12:15, கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. 18 வசனம், 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. பத்சேபாளுக்கு பிறந்த முதல் பிள்ளை வியாதி வர காரணம் என்ன? தேவ தண்டனை, அது மரணத்தில் கொண்டு போய் விட்டது. இப்படி சிலது நடக்கலாம். இதற்கு தப்பும்படிதான் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே நாம இயேசுவின் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் இரக்கத்தை பெற வேண்டும். இனி வியாதி மரணத்தில் கொண்டு சேர்த்துருச்சு, எல்லாமே தேவ தண்டனைன்னு சொல்ல முடியாது. தேவ செயலாக இருக்கலாம், தேவ செயலான மரணம். அதுதான் நான் ஏற்கனவே எலிசாவை பற்றி சொன்னது. 2 ராஜாக்கள் 13:14, எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். 20 வசனம், எலிசா மரணம் அடைந்தான். அப்ப எலிசாவுக்கு தேவ தண்டனையினால வியாதி மரணத்துல கொண்டு விட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது தேவ செயல், தேவ செயலான மரணம், அது தேவ தண்டனையான மரணம். இந்த ரெண்டுல தான் வியாதி மரணத்துல கொண்டு விடுகிறது. அப்போ நம்மில் பாவம் இல்லை என்றால், நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்றால் எந்த வியாதிக்கும் பயப்பட தேவையில்லை. அந்த வியாதி மரணத்துல கொண்டு விட்டாலும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் பாவம் இல்லாத ஒரு மரணத்தை நாம் சந்திக்கிறோம், அது நிச்சயமாய் நம்மை பரதீசுக்கு கொண்டு செல்லும், பிறகு புதிய எருசலேமுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி ரெண்டாவது சொன்னேன், ஒன்று வியாதி மரணத்தை கொண்டு வரும், அல்லது வியாதி சுகம் உண்டாகும், வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும். சுகம், இந்த சுகம் பெறுகிற வியாதிகளை குறித்து பார்த்தால், ஒன்று தேவ நாமம் மகிமைப்படுவதற்காய் வந்த வியாதிகள், அதான் கொஞ்ச கால கஷ்டத்துக்கு பிறகு ஒரு அற்புத சுகம் கிடைக்கும். யோவான் 11:4, இயேசு அதை கேட்ட பொழுது, லாசரு வியாதியா இருக்கிறான் என்ற செய்தியை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஏன்னா ஆண்டவர் தெரியும் லாசருக்கு இப்ப வந்திருக்கிற வியாதி, அது மரித்து அதோடு அவன் போறதில்லை, அவன் எழும்புவான், 4ஆம் நாள் நான் எழுப்புவேன் அப்படி அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த பிறவி குருடனை பற்றி பேசும் பொழுதும், இவன் இப்படி இருக்கிறது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று ஆண்டவர் இயேசுட்ட கேட்டபோ சொன்னார், ஒருத்தர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிலே வெளிப்படும்படி இவனுக்கு இப்படி இருக்கிறது. அப்போ சில வியாதிகள், சில சரீர கஷ்டங்கள் தேவநாமம் மகிமைப்படுவதற்காக நமது சரீரங்களில் வருவது, அது சுகமாகும். அல்லேலூயா, இயேசு சுகம் தருவார். இரண்டாவது, விசுவாசம் வெளிப்பட வியாதிகள் வருகிறது. விசுவாசம் வெளிப்பட, மார்க்கு 5:34, இயேசு அவளை, அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப வியாதி சுகமடைவதில் ரெண்டு காரியம், ஒன்று தேவநாமம் மகிமைப்பட, இன்னொன்று நம்முடைய விசுவாசம் வெளிப்பட. அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும், நாமும் விசுவாசத்தில் வளருவோம். அந்த 12 வருட பாடுகள் உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடுவேன் சொன்னான், அது அவளுடைய விசுவாசம்.
அது அவளை 12 வருட சரீர கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா. வியாதிகளிலே தேவனை நோக்கி பார்ப்போம், விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நீர் என்னை சுகமாக்குவீர் என்று விசுவாசிப்போம். அதை பற்றி நான் அடுத்து சொல்லுவேன். மூன்றாவது ஒரு காரியம் கூட சொல்றேன். வியாதி சுகம் அடைவது பொழுது ஒன்று தேவநாமம் மகிமைப்பட, அடுத்து விசுவாசம் வெளிப்பட, மூன்று சீர்திருத்தம் உண்டாக. சில இடத்துல வியாதியை போட்டு நம்ம சீர்படுத்திட்டு அப்புறம் வியாதியை எடுத்துறார். எண்ணாகமம் 12:10, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். மோசேக் உடைய மனைவிக்கு அவள் மனைவியை குறை பேசினதுனால தேவனுக்கு கோபம் வந்தது. அவர் குஷ்டரோகம் என்கிற வியாதி அவளுக்கு கொடுத்தார். ஆனா 7ஆம் நாள் சுகமாக்கினார். அப்ப அவளுக்கு ஒரு சீர்திருத்தம். இனி கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமா பேசக்கூடாது, அவனுடைய மனைவிக்கு விரோதமா பேசக்கூடாது. திருந்தி விட்டாள். இப்படி நம்மில் சிலருக்கு சிக்ஷைகளை தந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் அந்த சிக்ஷையில் ஒரு கருவியாக வியாதியை பயன்படுத்துவார். எனவே நமக்கு வருகிற வியாதிகளிலே இது தேவநாமம் மகிமைப்படும் என்று நாம் விசுவாசிக்கணும். இயேசு என்னை குணமாக்குவார் என்று தெளிவா விசுவாசிக்கணும். என்னிலே ஏதாவது குறைகள் இருக்கிறதா, சீர்திருந்தனுமே என்று அதை ஆராய்ந்து பார்த்து நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முக்கியம். இனி அடுத்ததுக்கு வருகிறேன். வியாதியை குறித்து நான் முதல்ல வியாதியினுடைய காரணங்களை சொன்னேன், அடுத்து வியாதியுடைய முடிவுகளை சொன்னேன். இனி வியாதியின் தீர்வுகள். தீர்வுகள் பைபிள் இந்த வியாதியிலிருந்து எப்படி விடுதலை பெறலாம், இதுக்கு தீர்வு என்ன, மருந்து என்ன என்று அநேக காரியங்களை சொல்லும் பொழுது முக்கியமாய் மூன்று விஷயங்கள். ஒன்று, இயேசுவின் தழும்புகள் வியாதிக்கு தீர்வு. 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சிலுவையில் பட்ட காயங்கள், அந்த காயங்களால் உண்டான தழும்புகள், அது இன்றைக்கும் நமக்கு சுகத்தை தருகிறது. எப்படி அது, ஏன் அந்த தழும்பு அவருக்கு வந்ததுன்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி, நம்முடைய சாபங்களை முறிக்கும்படி, நம்முடைய வியாதிகளை குணமாக்கும்படி, நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படி, நம்மையில் இருக்கிற பிசாசின் அதிகாரத்தை மாற்றும்படி. இதுக்கு தான் இயேசு சிலுவையில் இவ்வளவு அடிகள் பட்டார், காயப்பட்டார், தழும்புகள் வந்தது. அப்ப அந்த தழும்புகளால் நமது மாம்ச சரீரத்திலே வரக்கூடிய எந்த நோய்களுக்கும் சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். ஒவ்வொரு வேளையும் நாம் அதைத்தான் நினைத்து பார்க்கணும். இயேசு சிலுவையிலே என் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார், நான் ஏன் சுமக்கணும்? இயேசுவே, இந்த வியாதியும் சிலுவையில நான் வச்சிடறேன், எனக்கு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், உமது தழும்புகளால் சுகமாகிறேன். இந்த விசுவாச அறிக்கையோடு வியாதியிலிருந்து சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது தேவ வசனம், தேவ வார்த்தை. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வார்த்தை அனுப்பி குணமாக்கிறார். வசனத்தை, எழுதப்பட்ட வசனத்தை வாசியுங்க, இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, உள்ள எடுங்க, விசுவாசியுங்க, இந்த வசனம் உங்களை குணமாக்கும். 110 சொன்னான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய நோய்களை சுகமாக்கும். மூன்றாவது தேவ வல்லமை. வல்லமை மார்க்கு 5:30 பார்க்கிறோம். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அவ தொட்ட உடனே இயேசுடைய வல்லமை அவன் மேல வந்துச்சு, பூரண சுகம் பெற்றாள். அல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியின் மூலம் கர்த்தருடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாமே அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நமக்குள் அந்த குணமாக்கும் வல்லமை இருக்கிறது. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமையால் குணமாக்குகிறார், வசனத்தால் குணமாக்குகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறார். அல்லேலூயா.
இதத்தா நம்ம உறுதியா பிடிக்கணும். இயேசு விசுவாசிங்க, நீங்க இந்த வியாதியை சுமந்துட்டீங்க. இந்த கொள்ளை நோயெல்லாம் என்னைய பாதிக்க கூடாது. அதெல்லாம் நீங்க சுமந்துட்டீங்க, நான் அங்க வைக்கிறேன், அங்க வைக்கிறேன், அங்க வைக்கிறேன். எந்த நோயினாலும் இதையே சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அந்த அந்த விசுவாசத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை பெற்றுக்கொள்ளுங்க. வாசிக்கும் பொழுது அல்லது ஆவியில தியானிக்கும் பொழுது சொப்பனத்துல தரிசனத்துல வார்த்தையை தந்தாருன்னா அப்படியே பிடிச்சுக்கிடுங்க, அதுதான் மருந்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். ஒரு வியாதினா போராடணும், விட்டு கொடுக்க கூடாது. ஓ, இது மரணம் தான் வரும், நம்மளே தீர்மானிச்சு மரணத்துக்கு எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. வர வேண்டிய நேரம் அது வரும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா நான் இறுதி மூச்சு வர போராடணும். தேவனை உங்க நாமம் மகிமைப்படணும். என் விசுவாசத்தை நீங்க கிருபையா கனம் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது சீர்திருத்தம் வேணும்னா சீர்திருத்தம் பண்ணுங்க, என்னை எழுப்புங்க. இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்க கூடாது என்று உள்ளத்துல நல்லா போராடணும், ஃபைட் பண்ணணும், ஆவியில ஜெபிக்கணும். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி போராடி ஜெபித்தான். வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள். ஆண்டவர் உடனே அவனுக்கு செவி கொடுத்தார், சுகம் கொடுத்தார், ஜீவனை நீட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம செய்ய, நாமா விட்டு கொடுக்க கூடாது. அது தேவ சித்தம் நடக்கும் போது, தேவ வேலை வரும் பொழுது, எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை ஃபாஸ்டிங் போட்டு ஜபித்தாலும் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அது அவர் சித்தம், அவர் வேலை. ஆனா அதுக்குன்னு நானே விட்டு கொடுத்துட்டு இருக்க அந்த நிலைமை வேண்டாம். அதே வேளையில வியாதி வந்துருச்சுன்னா சரீரத்துல பலவீனம், கஷ்டம், வழக்கமா ஜபிக்கிற மாதிரி ஜபிக்க முடியாது, வழக்கமா ஆவியில நிரம்புற மாதிரி அப்படி சத்தம் எல்லாம் வராது. வேண்டாம், சத்தத்தினாலயா நாம சுகம் பெறுகிறோம். உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுடைய ஸ்ட்ரென்த் அதுதான், உள்ள நல்ல வேகம். ஆண்டவர் சுகம் தரணும், சுகம் தரணும், இந்த வியாதி போகணும் என்று மனசுக்குள்ள, ஒரு வாயே திறக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ள ஆவியில போராடினாலே போதும், கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா, நிச்சயமாக. ஆகவே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார். வல்லமையால் குணமாக்குறார், வார்த்தையால் குணமாக்குறார், தழும்புகளால் குணமாக்குறார். அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், சோதனை சூழ்ந்தாலும், இன்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுங்க ஆமென். நாட்கள் எல்லாம் இன்ப இயேசு என் பரிகாரி. அல்லேலூயா. எந்த வியாதிகள் வந்தால், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பலவித சோதனைகள் சூழ்ந்தாலும், பரிகாரி இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அவரை மட்டுமே நோக்கி பாருங்க. அவருடைய தழும்புகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வல்லமை நம்மை சுகமாக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, பாதுகாப்பு. மரணம், வியாதி, இன்றைக்கு எனக்கு பாதுகாவல் உண்டா, பாதுகாவல் உண்டா, அதுதான் நம்முடைய ஒரு பெரிய அடுத்த ஒரு பேச்சு, ஒரு சிந்தை. இதை நான் ரெண்டு காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வருமுன் காப்போம், வருமுன் காப்போம். கர்த்தருக்கு சோதரம். பிரசங்கிகளின் புஸ்தகம் 12:1 நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்போ
வாலிபனு ஒரு வயோதிபம் உனக்கு காத்திருக்கிறது. ஒரு பலவீனம் தளர்வு செயல்பட முடியாத காலம் வந்து இருக்கிறது. அது வருகிறதுக்கு முன்னால இப்ப நீ செய்ய வேண்டியதை செய். லாக்டவுன் என்று சொல்லி தூங்கி தூங்கி எழும்பாத. சாப்பிடணும், தூங்கணும், தூங்கணும், சாப்பிடணும், விளையாடணும், நெட்ல வீடியோ கேம்ஸ் போடணும், வீடியோஸ் பார்க்கணும். அப்படியே கெடுத்துறாதீங்க வாழ்க்கைய. கிட்டத்தட்ட 2 வருஷம் உங்களுக்கு லாக்டவுன்ல போகிறது. படிக்க வாய்ப்பு இல்ல சிலருக்கு. ஆனா இருக்கிற வீட்டில் இருக்கிற புத்தகங்களை எடுத்து வாசிங்க. ஸ்கூல்ல படிச்சு தரக்கூடிய கொஞ்சம் 2 மணி நேர கிளாஸ், சிலருக்கு 1 மணி நேர கிளாஸ், அந்த பாட புத்தகங்களை எடுத்து படிங்க. அறிவை வளர்த்துக்கொள், விட்டுவிடாத. ஏன்னா எப்பொழுதும் இந்த காலம் அல்ல, எப்பொழுதும் இந்த காலம் அல்ல. பைபிள் படிக்க இது ஏற்ற காலம். நல்லா படிங்க, நல்ல வசனங்கள் எழுதுங்க, நல்ல வசனங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. முதிர் வயது வரைக்கும் அது உனக்கு பிரயோஜனப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த நாட்களிலே இயேசுவோடு அதிகம் பேச பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப பேச வாய்ப்பு கிடைக்கல. இப்ப எல்லாம் 1 வாரம் ஃபுல் டோட்டல் லாக்டவுன். தம்பி வெளியே போயிடாத, பிடிச்சு போட்டுருவாங்க, வண்டியை பறிமுதல் பண்ணி போட்டுருவாங்க, எதுக்கும் போயிடாத, வீட்டுக்குள்ளே இரு. இயேசுவோடு பேசி பழகு. இயேசுவை போல நண்பர் யாரும் கிடைக்க மாட்டார். வாலிப தங்கச்சி, இயேசுவை போந்த நண்பர் யாரும் கிடையாது. பழகு அவரோடு, பேசு, தனியா பேசு. அவர் பைபிளை படிக்கும் போது அவர் என்னோடு பேசுறாருன்னு நினைச்சிட்டு படி. பேசுவார் அந்த வசனங்களுக்கு கூடாக. அப்புறம் நல்ல காரியத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. எதிர்கால வாழ்க்கைக்கு வீட்டில் சபையில படித்துக்கொள். சமையல், குக்கிங், கிளீனிங், ஒழுங்குபடுத்துறது, எத்தனையோ காரியம் வீட்டுக்குள்ள செய்ய வேண்டியிருக்கு. நேரம் போறதே தெரியாது. நல்ல காரியங்களுக்காய் பயன்படுத்தினால் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். சரி, அதே போல ஒரு வியாதி, ஒரு துன்பம், ஒரு பண நெருக்கடி அல்லது பல ஒரு கஷ்டங்களுக்குள்ள நம்ம மாட்டின பிறகு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறதை பார்க்கிலும், நல்ல காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. அதான் பாதுகாப்பு. வரும் முன் காப்போம். வந்த பிறகு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடத்தான் செய்வோம். ஆனா வருமுன் காப்பது எவ்வளவு நல்லது. நல்ல சமாதான காலத்தில் இயேசுவே இயேசுவேன் கூப்பிட்டா அநேக தீமைகள் வராமலே போயிருமே. ஆகவே இதை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்தது பாவம் செய்யாதே. இந்த வருமுன் காப்போம்ல ஒன்று சிருஷ்டிகரை நினை, ரெண்டாவது பாவம் செய்யாதே. மத்தேயு 5:14 அந்த 38 வருடம் பெதெஸ்தா குளத்து வியாதியஸ்தனை சுகமாக்கின பிற்பாடு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ நீ பாதுகாப்பா இருக்கணும்னா பாவம் செய்யாத. பலவித வியாதிகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் சோதனைகளும் தோல்விகளும் உனக்கு வராதிருக்கும்படி கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளையே, சிருஷ்டிகரை எப்பொழுதும் நினைப்பீர்களாக. வெறும் உலகத்தை நினைக்காதீங்க, மாம்சமான மனிதர்களை நினைக்காதீங்க. சிருஷ்டிகரை நினைங்க, துதியுங்க, பேசுங்க, அவரோடு பழகுங்க. அடுத்தது பாவம் செய்யாதீங்க. கொஞ்சம் சமாதான காலம் வந்த உடனே பாவம் செய்யறது, பாவகிரியைகள்ல போறது, அப்புறம் கஷ்டம் வந்தோடனே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றது. இது எத்தனை நாள் இப்படி பல்டி அடிச்சிட்டு இருக்கிறது, இது சரியல்ல. ஆகையினால இன்றைக்கு ஒரே தீர்மானம், நான் எவ்வளவு நல்ல சூழ்நிலை இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டேன். எவ்வளவு நல்லா எல்லாம் நடந்தாலும் சர்ச்சுக்கு கரெக்டா வருவேன், கர்த்தரை உத்தமமா பின்பற்றுவேன், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் ஈடுபடுவேன். நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். அடுத்து கொஞ்சம் லெகு உண்டான உடனே பழையபடி இருதயத்தை கடினப்படுத்திட்டு உலகத்துக்கு பின்னால ஓடாதிருங்கள். இயேசுக்கு பின்னால உத்தமமாய் நடவுங்கள். இனி பாவம் செய்யாதே. பாவம் என்று மட்டுமல்ல, எந்த குறை வந்ததோ திரும்ப திரும்ப அந்த குறை வருத்த இடம் வைக்காதீங்க. திருந்தி நல்லா முன்னால போவோம். 3வது கிருபையில் நிலைத்திரு. சிருஷ்டிகரை நினை, இனி பாவம் செய்யாதே. கிருபையில நிலைத்திரு. அப்போ அநேக வேதனைகளுக்கு தப்பிக்கொள்ளலாம். சங்கீதம் 33:18-19 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும்,
கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப கிருபைக்கு காத்திரு, கிருபையில் நிலைத்திரு. அப்ப மரணத்துக்கு விலக்கி காப்பார், பஞ்சத்திலே காப்பார். அதுக்காக அவருடைய கண்கள் நம்ம மேலேயே இருக்கும். யார் மேல் அவர் கிருபை இருக்கோ அவர் மேல் அவருடைய கண்களும் இருக்கிறது. ஹலேலூயா. நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று 103 சங்கீதத்தில் படிக்கிறோம். கிருபையில் நிலைத்திருங்கள். ஹலேலூயா. சரி, வருமுன் காப்போம், பாதுகாப்பு. வந்துருச்சு என்ன பண்றது? வந்தால் போராடுவோம். அதான் ஏற்கனவே போன வியாதி அந்த சப்ஜெக்ட்லயும் கடைசியில சொன்னேன். வியாதி வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, எது வந்தாலும் அந்த நல்ல போராட்டத்தை போராடும். கெட்ட வழியில, மாம்சத்தின் வழியில போராடக்கூடாது. ஒரு பிரச்சனை அடிதடிக்கு இறங்கிடக்கூடாது. உடனே அவனை பிடிச்சி என்னதோ பண்ணணும், மாம்சத்துல இறங்கிடக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுறது, நாலு பேரை கூட்டி அவனை போய் எதிர்த்து ஏதோ பண்றது, அந்த மாம்சத்தின் கிரியைகள் அல்ல. நல்ல போராட்டத்தை போராடுங்கள். எந்த பிரச்சனைனாலும் அப்படிதான். இப்ப நமக்கு வியாதி மரணம் என்பதுதான் முக்கிய பிரச்சனை இப்போ இந்த காலத்துல. ஜெபத்தில் போராடுங்கள், ஜெபத்தில் போராடுவோம். 2 நாளாகமும் 32:24. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. வியாதி என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்து விடாதீங்க. அந்த படுக்கையிலே போராடுங்கள், ஜபத்திலே போராடுங்கள். எசேக்கியா ஜபத்திலே போராடி வியாதியை ஜெயித்து கொண்டான். கர்த்தருடைய கிருபையை, சுகத்தை பெற்றுக்கொண்டான். 2 கொரிந்தியர் 12:8, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுலுக்கு ஒரு சரீர கஷ்டம், அப்பொழுது அவர் அதை சும்மா விடல, ஏதோ தேவ சித்தத்துல வந்திருக்கு அப்படி விடல. 3 தடவை ஜபம் பண்ணினா, 1 தடவை இல்ல, 3 தடவை தனக்காக விண்ணப்பம் பண்ணினா, ஜபத்திலே போராடினா, அப்பொழுது பதில் கிடைத்தது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்புறம் அவனுக்கு தைரியம் வந்துருச்சு, இந்த வியாதி இனி என்ன சேதப்படுத்தார். அவன் அதை பற்றி பயப்படாம வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தையோ அவருடைய வாழ்க்கையோ ஒன்றும் அந்த வியாதி சேதப்படுத்தவே இல்லை. அவருக்கு மரணமும் அந்த வியாதியினால வரல. அப்போ அந்த ஜபத்துல போராடணும், போராடணும். எசேக்கியாவுக்கு வியாதியே மாறி போச்சு. பவுலுக்கு வியாதியுடைய சிம்டம் அங்கதான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது பலன் இல்லாமல் மாற்றி விட்டார். அவ்வப்போது கொஞ்சம் தலையை தூக்குமா, அப்ப தன்னை தாழ்த்தி கொள்வார், அது சரியாயிடும். இப்படி ஒரு தாழ்மை உண்டாக்கக்கூடிய ஒரு மருந்தாக ஆண்டவர் அதை வச்சிருந்தார். சோ கர்த்தர் இந்த போராட்டத்தை கனம் பண்ணுகிறார், கர்த்தர் சுகம் தருகிறார். 2வது, விசுவாசத்துடன் போராடும். வியாதியை எதிர்த்து போராடுறது விசுவாசத்துடன் என்ன செய்யணும், போராடணும். அப்போ சில 28:5, பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை பாருங்க, கட்டு விரியன் பாம்பு கடிச்சிருக்கிறது. அவன் ஐயோ பாம்பு கடிச்சிட்டே என்று சொல்லாம அதை பிடுங்கி எடுத்து அப்படியே அந்த தீல, குளிர்காய மூட்டப்பட்ட தீல போட்டான். அந்த கட்டுவிரியன் செத்து விட்டது. அவன் எந்த தீங்கும் அடையாது இருந்தான். என்ன பெரிய விசுவாசம். அப்ப நாமும் இன்றைக்கு விசுவாசத்தோடு கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். தைரியமாக, என் வியாதி என்னை விட்டு நீங்கி விட்டது, கர்த்தர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார், இயேசு சுமந்ததை நாம் திரும்ப சுமக்க தேவையில்லை என்ற நல்ல விசுவாசத்தோடு நாம் போராடுவோம், கர்த்தர் சுகம் தருவார். அல்லேலூயா. கடைசியாக சீர்திருத்தத்தோடு போராடுவோம். இந்த போராட்டம் எங்க இருக்கணும், ஜபத்துல இருக்கணும். 2வது, நம்ம உள்ளத்துல விசுவாசத்துல அந்த போராட்டம் இருக்கணும். 3வது, இன்னும் ஏதாவது குறை இருக்குமோ, திருந்தணுமே, திருந்தணுமே. இந்த வியாதி நீடிக்க கூடாது, இந்த வியாதி மாறணுமே. ஒருவேளை என் குறைகள் தாழ்த்தாலும் ஆண்டவரே இன்னும் இருக்கா, வெளிப்படுத்தி கொடுங்க அந்த உணர்வு. ஸ்தோத்திரம். மத்தேயு 13:15 பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமல்
காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. நான் அவர்களை ஆரோக்கியமாக்க முடியாமல் ஏன் அவள் உணரவில்லை? அவள் திருந்துகிறதுக்கு ஒரு போராட்டம் இல்லை, ஒரு முயற்சி இல்லை. நான் அவர்களை ஆரோக்கியமாக்க முடியாமல் போகிறதே, உணர்வற்ற இருதயம். ஆகவே ஜபத்திலே போராடுவோம், விசுவாசத்திலே போராடுவோம், சீர்திருத்தங்களுடனே போராடுவோம். நிச்சயமாக கர்த்தர் கிருபை செய்வார். பல காரியங்களை சொன்னேன் உங்களுக்கு. வசனத்திலிருந்து பதிலை ஆவியானவர் தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பயப்படாதிருங்கள், எல்லாம் நம்முடைய கர்த்தருடைய கையில தான் இருக்கு. நம்ம ஜீவன் அவர் கையில இருக்கு, நம்ம சரீரம் அவர் கையில இருக்கு, நம்ம பாதுகாவல் அவர் கையில இருக்கு. நம்ம ஜீவன் அவர் கையில இருக்கனால மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். ஆனால் மரணத்துக்கோ அல்லது இயேசுவின் வருகைக்கோ எது முதல்ல சம்பவிக்குமோ, ஆயத்தமாயிருப்போம். இன்றே ஆயத்தமா இருப்போம், என்றும் ஆயத்தமாயிருப்போம். வியாதி இந்த சரீரம் இருக்க வரைக்கும் சில பலவீனங்கள் வரத்தான் செய்யும், வியாதிகள் வந்து போகும். ஆனா தொடர்ந்து வியாதி கஷ்டப்படுத்துகிறதா, படுக்கையில் ஆக்கி விட்டதா, மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறதா, அப்பொழுதுதான் நாம் போராடுவோம். போராடுவோம் ஜெபத்திலே, விசுவாசத்திலே, சீர்திருத்தத்திலே நன்றாக போராடுவோம். கர்த்தர் கிருபை செய்வார், கிருபை செய்வார். நம்முடைய பாதுகாவல் எப்பொழுதும் சிருஷ்டிகர நினைக்கிறதுல இருக்கிறது. நல்ல காலத்தை பயன்படுத்தி கர்த்தரை நினைக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கா வாழணும், பாவம் செய்யக்கூடாது. ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் மன்னிப்பு தந்தா திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய வேண்டாம். பாவம் செய்யாதே, கர்த்தருக்கு சோதரம். அதிலே நாம் கவனத்தை நாம் செலுத்துவோம், கிருபையிலே நிலைத்திருப்போம். பெருமை வேண்டாம். கொஞ்சம் நல்ல சுகமும் பலனும் காரியங்கள் நன்றாய் நடக்கிற அனுபவங்களும் உண்டானால் நான் என்பது எழும்பிவிட வேண்டாம். அப்பாவுடைய கிருபை, கிருபையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே ஆமென். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே ஆமென். கூர்ந்திடுவே பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, ஓ பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார்,
உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு. எல்லாரும் சொல்லுவோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். வியாதி நேரத்திலும் நீர் எனக்கு பலன், மரண தருவாயிலும் நீர் என்னுடைய பலன், என் பாதுகாவலும் பலனும் நீர்தான், என் கோட்டையும் அரணுமாக இருக்கிறீர், என் நம்பிக்கையும் அமேன், என்னுடைய முழு எதிர்பார்ப்பும் என் இயேசுதான். ஹல்லேலூயா. உமது வருகையோ மரணமோ எதையும் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் வாழ அந்த சிந்தையை தந்திருக்கிறீர். எல்லாருக்கும் அந்த ஆயத்தத்தையும் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இருதயங்களை விட்டு மறைந்து போவதாக. இனி ஒருவரும் மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது, திகிலடைய கூடாது, தங்களுடைய அன்பானவர்களை இழந்ததுனால துக்கத்தின் கட்டுக்குள் கட்டப்பட்டு இருக்க கூடாது. இந்த உலகத்துல இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கை இருக்கிறது, நான் அதை ஜெயமாய் வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசு என் மேல வச்சிருக்கிற சித்தம் நிறைவேறணும் என்று சொல்லுகிற திடன் வருவதாக. மரணத்தின் கசப்பு விலகிட்டு மரணத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரிகா சிமலா ஷலாரியாந்தபலா. இயேசுவின் நாமத்தில் மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும். ஆண்டவரே, ஜீவ மரண போராட்டத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவர் மேல் உமது வார்த்தை இறங்குவதாக, உமது வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஜீவன் உண்டாவதாக, புது பலன் உண்டாவதாக. வியாதிகள் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம், எல்லா பலவீனங்கள் நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆமென் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே விலகி போவதாக. உமது தலம்புகளால் சுகமாகறோம். எங்கள் சரீரத்துக்கு இருக்கிற பலவீனங்களையும் நோய்களையும் இயேசுவின் சிலுவையிலே போடுகிறோம். இயேசுவின் சிலுவையிலிருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். We receive the healing power. உங்க ரத்தத்தினால் உண்டான வல்லமாய், தழும்புகளால் உண்டான குணமாக்கும் வல்லமாய், receive it. வலிகள் வேதனைகள் நீங்கட்டும், புண்கள் காயங்கள் ஆறட்டும், பருக்கள் மாறட்டும், எலும்பு முறிவுகள் காயங்கள் எல்லாம் ஆற்றப்படுவதாக. ஓரா ஷபா பாபா. எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கொரோனா வைரஸ், கொள்ளை நோய், இயேசுவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு விலகி போகட்டும். In Jesus name. இயேசு ஜெயித்தா. தேவனுடைய கிருபை சிலுவையில் வெளிப்பட்டது. அந்த நோயினால் தாக்கப்பட்டிருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும், அற்புத வல்லமை இறங்கட்டும். உங்க வஸ்திரத்தில் இருந்த வல்லமாய், உங்க பிரசன்னத்தினாலே வல்லமாய், வல்லமை இறங்கட்டும். வார்த்தை அனுப்பி வெகு தூரத்தில் இந்த வேலைக்காரனை குணமாக்கின இயேசு, பரலோக சிங்காசனத்தில் இந்த வார்த்தை அனுப்புங்க, குணமாக்குங்க ராஜா. லீமா ராபா ரகா ரகா திலி அந்தரா சிபலா. ஓ குளோரி 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 குளோரி. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாதுகாவலாய் இருக்கும்படி எங்களுக்கு நீர் அரணா இருப்பீராய், கோட்டையா இருப்பீராக. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விவேகி ஆபத்தை கண்டு விலகி கொள்ளுகிறான், பேதையோ நேரே போய் தண்டிக்கப்படுகிறான். அந்த வசனத்தின்படி நாங்கள் விவேகிகளாய் இருக்க உதவி செய்யப்பா. பாதிபத்திலே சிருஷ்டிகரை நினைக்கும்படி, சமாதான காலத்திலே கர்த்தரை நினைக்க, கர்த்தருக்காய் வாழ கிருபை செய்யுங்க. ஒருபொழுதும் பாவம் செய்யாதிருக்க, ஒரு தடவை பாவம் வந்துவிட்டது என்றால் திரும்ப இனி திரும்ப தொடர்ந்ததை செய்யாதிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நாதா, உமது கிருபையில் நிலை நிறுத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனத்தாழ்மை, எப்பொழுதும் தேவ கிருபை, எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை அறிக்கை செய்கிற வாயின் வார்த்தை. ஹல்லேலூயா. ஓலா பாபா ரகா ஷதலா பக்கபாலா. ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எங்கள் பலன் நீரே, எங்கள் பாதுகாவல் நீரே. அப்பா, இன்றைக்கு மனசுல இருந்த அந்த பயங்களை எடுத்து போட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமே ஆமென் சரீரத்துல கிரியை செய்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில கிரியை செய்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். அநேக மக்கள்
இந்த தேவ வசனங்களால் பலனடையும்படியாய் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் சுகம் பெறும்படியாய் கர்த்தருடைய பாதுகாவலுக்குள் இருக்கும்படியாய் கிருபை செய்யும். பிதாவே இறங்கும் கிருபை கூர்ந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை அங்கே கிரியை செய்ய வைத்து அற்புதங்களை செய்யும் ஐயா. மரணங்களை நிறுத்தும், வியாதிகளை சுகமாக்கும், எங்கள் பாதுகாவல்களை இன்னும் பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மரணத்துக்கு விலக்கி காப்பாராக, வியாதிகள் நீக்கி சுகம் தருவாராக, தமது பலத்த பாதுகாவலுக்குள் வைத்திருப்பாராக, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.